மெய்யழகன் இயக்குனர் பிரேம்குமாரோட டைரக்ஷனில் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் நடித்து நேற்று தேட்டர் சேர்ந்த ஒரு தமிழ் படம் தான் இது. படத்தோட கதை 1996 தஞ்சாவூரில் ஆரம்பிக்குது. தான் சொந்தங்களோட சொத்து பிரச்சனையால் ஊரை காலி பண்ணி குடும்பத்தோட சென்னைக்கு போகிற ஹீரோ. 22 வருஷம் ஆகியும் அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட திரும்ப சொந்த ஊர் பக்கம் வரவே இல்லை. ஆனால் இப்போது தான் தங்கச்சிக்கு கல்யாணம், அட்லீஸ்ட் அந்த என்கேஜ்மெண்ட், அந்த ரிசப்ஷனுக்காவது வரணுன்ற கட்டாயத்தால் ஹீரோ மட்டும் சென்னையிலேருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு, சொந்த ஊர் பக்கத்தில் தஞ்சாவூருக்கு, அங்கே பக்கத்தில் அந்த விசேஷம் நடக்கிற கிராமத்துக்கு அவன் போகிறான். போன இடத்துல அவன் வாழ்க்கையவே மாற்றுற மாதிரியான ஒரு பர்சனை அவன் சந்திக்கிறான். அது யார், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இயக்குனர் பிரேம்குமாருக்கு அந்த 96லேயும் 2018லேயும் அப்படி என்ன அப்சஸ்ன்னு தெரில. ஏன்னா 96லேயே, அதாவது 96 படத்துலையே 1996 தான் வீட்டை காலி பண்ணி போவான் ராமோட ஃபேமிலி. ராமோட ஃபேமிலியே 1996 தான் ஊரை காலி பண்ணி போவாங்க. அந்த படம் ஆக்சுவலி ரிலீஸ் ஆனது 2018 96 படத்தை சொல்கிறேன். இப்போ இந்த கதையில் ஆரம்பிக்கிறது 1996 தான், அப்போ தான் ஊரை காலி பண்ணி போகிறாங்க ஹீரோ குடும்பம். அண்ட் அடுத்த கதை ஓப்பன் ஆகுறது 2018. என்னதான் நம்ம டீசர் ட்ரெய்லர் அப்புறம் ஸ்னீக் பீக்லாம் பார்த்துருந்தா கூட என்ன கதையாக இருந்துட போகுதுங்கிற எதிர்பார்ப்பு தான் எனக்கு. ஆனால் இப்படி ஒரு கதையை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்துலையும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான், அரவிந்த் சாமி பண்ணியிருக்க அந்த அருள்மொழிங்கிற கேரக்டர், அது இல்லாமல் நம்ம கார்த்திக் பண்ணியிருக்க அந்த கேரக்டருங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 96 போலயே இந்த ரெண்டு கேரக்டர் தான் இந்த படத்துலையும் பெரும்பாலான ஸ்பேஸை ஸ்க்ரீனில் எடுத்துக்கிட்டது. அண்ட் இங்கேயும் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காப்புல மனுஷன். அவ்வளோ அழகான ஒரு ரைட்டிங் இந்த கதையில் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 2 hours 50 minutes மேலே தான் இந்த படத்தோட ரன் டைம். இதில் சொன்னது போல் பெரும்பகுதி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரீனில் இருக்க போகுது. அதை அவ்வளோ அழகாக என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தார். அந்த ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இடையில எதிர்பாராத சமயத்தில் நம்ம அவனியாபுரம், மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டெல்லாம் உள்ளே இழுத்தது, எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அந்த ரைட்டிங்லேயே. தஞ்சாவூர்லேருந்து அந்த கிராமத்துக்கு பஸ்ஸில் போகிறப்போ, போகிற ஊருக்கு இதுக்கு முன்னப்பின போனது கிடையாது, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஊர் வந்தால் சொல்கிறீங்களான்னு கண்டக்டர்கிட்ட அரவிந்த்சாமி கேட்குற விதம், அதுக்கு பதில் சொல்லாமல் கண்டக்டர் போகிறது, தென் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்குறது இன்னும் எத்தனை ஸ்டாப் தாண்டி, இது எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக, இதெல்லாம் நம்மள பலருமே கண்டிப்பாக பண்ணியிருப்போம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறப்போ, அவ்வளோ யதார்த்தமான காட்சிகள். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அந்த காட்சி. இந்த மாதிரி படம் முழுக்க அத்தனை பல காட்சிகள்ங்கிறது இருக்குது. சொன்னது போல் அரவிந்த் சாமி ஆக்சுவலாக சொந்த பந்தங்களே வெறுத்து ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துகிட்டு இருப்பான் 22 வருஷமாக. ஆனால் இந்த கேரக்டரை கார்த்தி பண்ணியிருக்க அந்த கேரக்டரை பார்க்கும்போது அவனுக்கு வாழ்க்கை மேலே உள்ள அந்த ஒரு புரிதலே, அதாவது அந்த சொந்த பந்தங்கள், ஜென்ரலாக சொந்த பந்தங்கள்ங்கிறத விட்டுருங்க, அவன் எப்படி எல்லாத்தையும் நேசிக்கிறான், இவன் எல்லாரையும் வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவனை சுற்றி உள்ள சின்ன சின்ன விஷயங்களை முதல் கொண்டு நேசித்து அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்க்குறப்போ இவனுக்கு ஒரு ஒரு இவ்வளோ நாள் வாழ்க்கையை தப்பாக வாழ்ந்துட்டோமோங்கிற ஒரு ஒரு விரக்தி ஒன்று அவனுக்குள்ளே ஒன்று உருவாகும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கேரக்டர், அதுக்கான ரைட்டிங் நான் சொல்றது கார்த்தி பண்ணியிருக்க அந்த கேரக்டருக்கான ரைட்டிங். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரியுமே, அந்த காம்போவே அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. நீடாமங்கலம்ங்கிற ஒரு கிராமம், அங்கே உள்ள அந்த நாட்டு மாட்டு பால், நாட்டு சக்கரை, ஒரு 3 லாட்ஜ், அதை வச்சு எழுதப்பட்டிருந்த காமெடி ட்ராக்குன்னு. ஆக்சுவலாக அது மட்டும் கிடையாது, த்ரூட் த ஃபிலிமுமே சொல்கிறேன். இது எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வர்றப்போ ஆக்சுவலாக நமக்கு போர் அடிக்கணும், ஜென்ரலாக போர் அடிக்கணும். பட் 96லேயே அது நடந்திருக்காது, இங்கேயும் அது நடக்கலை, போர் அடிக்கலை. அந்த அளவுக்கு எமோஷனல் டச்சும் அங்கங்கே காமிக்கல் டச்சும், ரொம்ப பிரமாதமான ஒரு ரைட்டிங். ஃபுல்லாகவே கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்க போகுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில. அதுலேயும் ஒரு கேரக்டர் தான் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க கேரக்டர், இன்னொரு கேரக்டர் அதை வேண்டாம் வெறுப்பாக கேட்குற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் வர்றது. இப்படி தான் இதை வச்சு ரொம்ப பிரமாதமாக என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தார் இந்த இயக்குனர். ஒரு சைக்கிளை பற்றி கார்த்தி டிஸ்கிரைப் பண்ணுற அந்த ஒரு காட்சி, தனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு வர்றப்போ, தான் பண்ணுறது தப்புங்கிற உணர்ந்து அந்த ஒரு கில்ட் ஃபீல்டு, அந்த வீடை விட்டு தலை தெரிக்க அரவிந்த் சாமி ஓடுற அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், தென் அது உண்மை தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது என்னங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே வீட்டுக்கு தலை தெரிக்க ஓடி வர்ற காட்சின்னு, அத்தனை பல காட்சிகள் அவ்வளோ ஆத்தென்டிக்காக எழுதவும் பட்டிருந்தது, அது பெர்ஃபார்மும் பண்ணப்பட்டிருந்தது. இந்த ஆடியோ லான்ச்சில் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சொன்னது என்னென்னா, இது ஒரு நல்ல கதையை அவர் எழுதி வச்சுருந்தார், அட்லீஸ்ட் எங்களோட நினப்பு என்னென்னா அட்லீஸ்ட் அந்த கதையில் உள்ள அளவுக்காவது நம்ம மேட்ச் பண்ணிடணும், அப்படி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அந்த கதையில் உள்ள அளவுக்காவது அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம உயிர் கொடுத்துடணும், ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸில் அதை மேட்ச் பண்ணிடணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருந்ததா ரெண்டு பேருமே, அதாவது அரவிந்த் சாமி சொல்லியிருந்தார், கார்த்தியும் அதான் சொல்லியிருந்தார். நான் அந்த கதை படித்ததில்லை, படித்ததும் கிடையாது, ஐ மீன் அப்படி ஒரு கதை இருக்கதே அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. இப்போ தான் ரீசெண்டாக தான் இது பண்ணியிருப்பாங்க போல. பட் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு இது தாண்டி என்ன ஒரு சிறுகதை ஒரு ஃபீல் கொடுத்துருமாங்கிறது எனக்கு தெரியல. நான் ரெகுலராக கதை படிக்கிற ஆள் இல்லை, ஆனால் இதை தாண்டி புக்கில் நம்ம படிக்கிறப்போ அது இதை விட ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துருமாங்கிறது எனக்கு தெரியல. எப்போவுமே நான் இதை ஆல்ரெடி சில வீடியோக்களில் பேசியிருக்கேன், இந்த எழுத்து வடிவத்தில் நம்ம படிக்கிற கதைகளுக்கு வந்து சக்தி அதிகம் தான். ஏன்னா அதை நம்ம படிக்கும்போது நம்ம கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுவே விஷுவல் மீடியாவாக வர்றப்போ அங்கே ஒரு சிக்கல், அவங்க காட்டுறது தான், அதை தாண்டி நம்ம கற்பனைங்கிறது போயிடும்.
அதை தாண்டி அதை தாண்டி கற்பனைங்கிறது கிடையாது நமக்கு. அவன் என்ன காட்டுறானோ, இப்போ ஒரு வீடுனா இந்த வீடு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு விசுவலாக காட்டுறப்போ அதை தாண்டி நம்ம யோசிக்க போகிறது இல்லை. இதுவே நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னா வீடுனா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது அவனோட கற்பனை திறனை பொறுத்து, அவன் எதை பார்த்து வளர்ந்தானோ அதை பொறுத்து ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு ஸ்கேலில் அது மாறும். கண்டிப்பாக இந்த கதையை மேபி நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னே படிச்சிருந்தேனா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ அந்த படத்தை பார்த்தனால சொல்கிறேன், இதை தாண்டி என்ன இந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்கு இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸால் அவங்க அந்த அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துட முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு. அந்தளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அளப்பறையே இல்லாமல் அழகாக கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தவங்களும். அதை நான் சொல்கிறது அரவிந்த் சாமியில் ஆரம்பித்து நம்ம ராஜ்கிரண், அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யா இவங்க எல்லோரும் உட்படவும் அளப்பறையே இல்லாமல். இன்ஃபேக்ட் நான் போனது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டுங்கிறனால ஃபேன்ஸ் கிளப் உள்ள ஆள் வந்து அவங்களாம் ஹீரோ என்ட்ரிக்கு கத்த காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிலர் கத்துனாங்க. ஆனால் கூட அந்த அந்த ஹீரோ என்ட்ரி இதுக்குல்ல அது ஒன்றும் அவ்வளோ ஆள் பொறிக்கிற மாதிரியான ஒரு ஏதோ என்ட்ரியை விட்டுருங்க. த்ரூ அவுட் த ஃபிலிமுமே அந்த ஜல்லிக்கட்டு போசனை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய காட்சிகள்ன்றது எழுதப்பட்டிருக்காது. அவ்வளோ யதார்த்தமான கதையாக இந்த நரேசனே, இந்த நரேசன் தான் ஆக்சுவலாக என்ன கேட்டால் இந்த படத்துக்கான அந்த ஒரு பிடிப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸு அந்த அந்த ஸ்க்ரீன்லேயே என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு மெயினான காரணமாக இருந்தது அந்த நரேசன் தான். ஆக்சுவலாக இப்போ நான் வருத்தப்படுறேன், ரீசெண்டாக சில படங்கள் நம்ம பார்த்துட்டு அது நமக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதை அந்த வீடியோ பார்த்துட்டு சிலர் போய் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தையாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ற ஒரு 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 நினப்பு அவங்களுக்குள்ள வந்துடுது. அந்த ஒரு நினப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து வேறு கான்டெக்ஸ்டில் நம்ம ஒரு ஒரு படத்தையும் பார்க்கும்போது நமக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் போங்க அப்படிங்கிறது தான். பட் ஒரு சில படங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் பெட்டராக இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போது அந்த பிரச்சனை ஆல்ரெடி போனது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ யார் யார் என்ன மாதிரியான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டேருந்து என்ன மாதிரியான படங்கள் நம்ம எதிர்பார்க்கலாங்கிற அந்த ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு இருந்தாலே நமக்கு ஏமாற்றம் வரப்போகிறது கிடையாது. இன்னமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் மாதிரி தான் ஒரு படம் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து போகிறப்ப தான் மொக்கம் வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ நமக்கு அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு சரியாக இருக்குன்றப்போ பெருசாக இந்த படமும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ நமக்கு பிடிச்சி போயிருக்கு, நம்ம அதை பற்றி பேசிடுறோம். அதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் அவங்க பார்த்துட்டு வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணிடுறாங்கன்னா இவன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா படம் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு ஒரு நினப்பு வந்து பலருக்குள்ள வந்துடுது. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ நல்ல படத்தை ஜென்யூனாக நம்ம இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படத்தை நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு நல்ல அபிப்பிராயம்ங்கிறது ஏற்படாதோ பார்க்குறவங்க மத்தியிலங்கிற ஒரு ஒரு வருத்தம். அதுக்காக கண்டிப்பாக நான் இப்போ வருத்தப்படுறேன். எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தது, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் லப்பருக்கு வந்து பார்த்தேன் வரேன், அதுக்கு அடுத்த வீடியோவே அதுதான். அந்த படமும் சரி இதுவும் சரி, ஆக்சுவலாக நேற்று நான் ரெண்டு படம் தான் பார்த்தேன், ரெண்டு படமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். கடைசி உலக போர் முந்தா நாள் பார்த்துருக்கேன், அதை பற்றின வீடியோவும் அதுக்கடுத்து வரும். பட் இந்த ரெண்டு படங்கள் நேற்று நான் பார்த்த ரெண்டு படங்கள் லபர் பந்த விடுங்க, அடுத்த வீடியோ அதை பற்றி பேசுகிறேன். மெய்யழகன் ஜென்யூனாக நான் அவ்வளோ அவ்வளோ அதான் சொல்கிறேன்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ங்க அந்த கதையில் வந்து பெரிய அளப்பறை அதெல்லாம் கிடையாது. ரைட்டிங் லெவல்லையே முன்ன சொன்னது போல் எமோஷன் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே அது எங்கெங்கே காமிக்கலாம் அது நகர்த்தணுமோ அவ்வளோ சூப்பராக இப்படி ரெண்டு கேரக்டர்ஸை போட்டு இவங்க காம்போவில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப ஜென்யூனாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலி சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரேம்ஸு அண்ட் சின்ன சின்ன டயலாக்ஸு சின்ன சின்ன காட்சிகள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. என்ன நினைக்கிறவங்களோ நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்நேரம் பலர் படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நேற்றே படத்தை பார்த்தாலும் வீடியோ லேட்டாக தான் போடுறேன். கண்டிப்பாக இன்னும் பலரும் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பலரும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா தாராளமாக எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் நீங்கள் போய் செக் பண்ண வேண்டிய ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன். ட்ரை பண்ணுங்கள். பட் ஆல்ரெடி சொன்னது போல் எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இந்த படத்துக்கு ஃபோன் தாட்ஸ்ங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.